நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நம்மளுடைய விருப்பம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்குதுன்னு பார்த்தோம். விருப்பத்துக்கு ஏற்ப நடந்தா மகிழ்ச்சி வருது, மாறா நடந்தா துக்கமும் துயரமும் வருது. அப்படி வந்த துன்பமும் துயரமும் போயிடும்னு சொல்றதும் ஒரு விருப்பமா தான் இருக்குது. அதனால ஒரு மன போராட்டம் கூட வந்துடுது, அது நம்மளோட பிரச்சனையை இன்னும் சிக்கலாக்கி போடுது. இப்ப நம்ம விருப்பத்துக்கு காரணமா இன்ப நாட்டம் இருக்குது. இந்த விருப்பமும் இன்ப நாட்டமும் சேர்ந்துதான் நம்ம எதையோ அடையணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை நம்மளுக்கு ஏற்படுத்திடுது. அப்படி நாம அடைய எதுனாச்சும் இருக்குதா? நமக்கு துயரம் ஏற்படுறப்ப துயரம் இல்லாத நிலை வேணும் அப்படின்னு விரும்புறோம். மகிழ்ச்சியான நிலையில இருக்கிறப்ப இந்த மகிழ்ச்சி அப்படியே நீடிச்சுட்டு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு விரும்புறோம். இந்த ரெண்டு நிலையிலுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எதிர்காலத்தை நோக்கிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்குது. இப்படி நிகழ்காலத்துல அனுபவம் ஆகிற ஒரு நிகழ்வு வந்து எதிர்காலத்துல இந்த மாதிரி ஆகணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வந்து அது தூண்டி விட்டுருது. இருக்கிறது மாறிடணும், இல்லாட்டி இருக்கிறது நீடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு தான். அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது வரைக்கும் எதிர்காலத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை நோக்கிய ஒரு முயற்சியும் ஒரு செயல்பாடும் இருந்துகிட்டேதான் இருக்கும். இப்படி எதிர்காலத்து மேல வைக்கிற அக்கறை தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணமா இருக்குது. நம்ம இன்ப நாட்டை எல்லாமே எதிர்காலத்து மேல வைக்கிற ஒரு ஆசையாவே இருந்துகிட்டு இருக்குது. ஆனா எதிர்காலத்து மேல கொண்ட அக்கறை தான் அதை சாதிச்சு காட்டுற ஒரு ஆற்றலை கூட கொடுக்குது. ஆனா அதுவே அதை அடையறதுக்கான ஒரு போராட்டத்தையும் கொடுக்குது. ஏன் அதை ஆக்கிரமிக்கிறதுக்கு அதை எப்படியா அடையணுங்கிறதுக்கு ஒரு வன்முறையை கூட ஏற்படுத்தி கொடுத்து. அதே சமயத்துல இந்த அகநிலையை பொறுத்த அளவுல எதிர்காலங்கிறது தான் உண்மையான மாயையாவும் இருக்குது, உண்மையான மயக்கமாவும் இருக்குது. உலக வாழ்வுக்கு வந்து எதிர்காலம் ரொம்ப முக்கியமானதுதான். எதிர்காலம் தான் நம்மளுடைய புற உலக வாழ்வை வழி நடத்தி ஆகணும். ஆனா இந்த அக உலக பொறுத்த அளவுல எதிர்காலம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கு. அனைத்து சீர்கேடுகளுக்கும் காரணம் வந்து இங்க எதிர்காலங்கிற மாயை தான். அதுதான் நம்மளை தடுமாற வச்சிடுது. ஏதோ ஒரு நிலை அடையணும், ஏதோ ஒரு தன்மை அடையணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் எதிர்கால நிலையா அமைஞ்சிடுது. அப்படி ஒரு எதிர்கால நிலையே கிடையாதுங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எதிர்கால நிலை மீது இருக்கிற மயக்கம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி இந்த எதிர்காலம் முக்கியத்துவம் இழந்த நிலைமையில அதை அடையறதுக்கான சாதிக்கிறதுக்கான முயற்சி கூட அப்படியே நின்று போயிடுது. நம்ம செய்யறதுக்கு எதனாச்சும் ஒரு செயல் இருக்குதுன்னா அது எதிர்காலத்தில் அடையறதுக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கிறது மட்டும்தான். தான் அடையறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற நிலை ஏற்படுறப்பதான் செய்யறதுக்கு எந்த தேவையுமே இல்லாத ஒரு நிலை ஏற்படுது. இப்படி தேவையற்ற நிலை ஏற்படுறப்பதான் ஒரு செயலற்ற நிலையும் ஏற்படுது. இங்க தனக்கென ஒரு செயலற்ற நிலை ஏற்படுது. இப்ப இந்த முதலாவது பணி நமக்கு முடிஞ்சிருச்சு. இனி இரண்டாவது பணியை பத்தி நம்ம நாளைக்கு பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நண்ப வந்து இந்த உண்மை நெறி விளக்கத்துல சொல்லப்பட்ட தனக்கென ஒரு செயலற்று தான் அதுவாகி நிற்க வேண்டும் அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம விளக்கமா பேசிட்டு இருக்கோம். இதுல வந்து தனக்கென்று ஒரு செயலற்று இருக்கிறது ஒரு பணியாகவும், முதல் பணியாகவும், தான் அதுவாகி நிற்க வேண்டும் அப்படிங்கறத ரெண்டு பணியாகவும் எடுத்துக்கிட்டு நம்ம அதை பேசிட்டு இருக்கோம். இதுல வந்து இதுவரைக்கும் நம்ம இந்த தேவையற்ற நிலை ஏற்படுறப்பதான் இந்த செயலற்ற நிலையும் ஏற்படுது. அதனால தனக்கென ஒரு செயலற்ற நிலை இங்க ஏற்பட்டுருச்சு. இந்த முதலாவது பணி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நேற்று முடிச்சோம். அப்ப இந்த ரெண்டாவது பணியை நம்ம முடிக்க வேண்டாமா? அதாவது தான் அதுவாகி நிற்க வேண்டாமா? இந்த அனுபவிப்பவனாகிய தான் அனுபவமாகி நிற்க வேண்டாமா? வேண்டாம், தேவையில்லை.
தனக்குன்னு ஒரு செயலற்று தான் அதுவாகி நிற்றல் அப்படிங்கிறது ரெண்டு வகையான செயலை குறிக்கல. அது ரெண்டு வகையான செயலை குறிப்பதா இருந்தா ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டுடும். இங்க வந்து தனக்கென செயலற்று தான் அதுவாகி நிற்றல் அப்படிங்கிறது ஒரே ஒரு செயல் தான், அது ரெண்டு வகை செயல் கிடையாது. அதாவது தனக்கென செயலற்று இருக்கிறப்ப அதோட விளைவா வந்து தான் அதுவாகி நிற்றல் அப்படிங்கிறது தானாவே ஏற்பட்டுருது. நான் வந்து அதை நிகழ்த்தணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, அது அதுவாகவே நிகழ்ந்து போயிடுது. இப்ப ஒரு குறிப்பிட்ட ஹோட்டல்ல காபி ரொம்ப நல்லா சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்கன்னு வச்சுக்குவோம், அது உண்மையா கூட இருக்கலாம், ஆனா அது நம்மளோட அனுபவம் கிடையாது. ஏன்னா நாம இதுவரை அந்த ஹோட்டல்ல போய் காபி குடிச்சு பார்த்தது இல்ல. எப்ப நாமே நேரடியா அத குடிச்சு பாக்குறோமோ அப்பதான் அது நம்மளோட அனுபவம் ஆகுது. இப்படி அனுபவங்கள் எல்லாமே அனுபவிப்பவன் அப்படிங்கிற தன்மையோட சேர்றப்பதான் அது உண்மையான அனுபவம் ஆகுது. நாம எந்த அனுபவத்தை அடையறப்பவும் அந்த அனுபவத்தை வந்து அனுபவிப்பவன் அப்படிங்கிற உணர்வோட சேர்த்து தான் முழுமையான அனுபவமா ஆகுது. அனுபவிப்பவன் இல்லாம இந்த அனுபவங்களே கிடையாது. அனுபவிப்பன் இல்லாத அனுபவம் அப்படிங்கிறது ஒரு அனுபவம் கூட கிடையாது. நம்ம பெயர் அளவுக்கு தான் இந்த அனுபவத்தையும் அனுபவிப்பவனையும் பிரிச்சு பிரிச்சு பாக்குறோம். உண்மையில அப்படி ஒரு பிரிவே அங்க கிடையாது. இந்த அனுபவங்கள் எல்லாமே வெறும் ஜடத்தன்மை உடையதுதான். அது எப்ப இந்த அனுபவிப்பனா மாறுதோ அப்பதான் அதுக்கு ஒரு உயிர்த்தன்மை உண்மைத்தன்மை வருது. இப்ப துன்பங்கிறது வந்து அனுபவம் இல்லை, அது வந்து வெறும் ஜடத்தன்மை தான். துன்பப்படுபவன் அப்படிங்கறத உண்மையில ஒரு அனுபவம். இன்பங்கிறது ஒரு அனுபவம் கிடையாது. இன்பம் அடைபவன் அப்படிங்கறது ஒரு அனுபவ நிலை. கோபம் அப்படிங்கறது ஒரு அனுபவம் கிடையாது. கோபம் அடைபவன் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு அனுபவமா இருக்குது. அனுபவிப்பவனையும் அனுபவத்தையும் பிரிக்கவே முடியாது. அனுபவிப்பவனோடு சேர்ந்த நிலையில தான் அனுபவங்கள் எல்லாமே உண்மையான அனுபவங்களா ஆகுது. அனுபவிப்பவன் இல்லாத அனுபவம் அப்படின்னு எதுவுமே கிடையவே கிடையாது. இந்த அனுபவிப்பவன்கிற வந்து கணந்தோறும் புதியவனா இருக்கான். அவன் ஒவ்வொரு கணத்திலையும் ஒவ்வொரு விதமான அனுபவிப்புனா இருந்துகிட்டு தான் வரான். ஆனா அவனுக்குள்ளார ஒரு மயக்கம் இருந்துகிட்டே இருக்குது. தான் வேற, தன்னோட அனுபவம் வேற அப்படிங்கிற ஒரு மயக்கம் இருந்துகிட்டே இருக்குது. தனக்குன்னு ஒரு செயல் இருந்துகிட்டே இருக்கிறது வரைக்கும் இந்த மாதிரி மயக்கம் கண்டிப்பா இருந்துட்டு தான் இருக்கும். தான் அடையறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறத நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தனக்குன்னு ஒரு செயலும் இல்லாம செயலற்று அவன் இருக்கிறப்ப தான் அங்க காண்பவன் மட்டும்தான் இருக்கான். அந்த காண்பவனுக்கு உள்ளாரையே இந்த காணப்படுற பொருளும் அப்படியே அடங்கி போயிடுது. காண்பவன் வந்து ஒரு முடிவில்லா தன்மைக்கு வந்துடுறான். தன்னை நிரந்தரமா பிடிச்சு வைக்காத நிலையில, இந்த மாதிரி ஒரு முடிவில்லாத தன்மையுள்ள நிலையில, பிரவாகத்தின் தன்மையுள்ள நிலையில, ஒவ்வொரு கணந்தோறும் புதிய புதிய காண்பவனா முடிவில்லாம அவன் வந்துகிட்டே இருக்கான். இந்த பிரவாக நிலைதான் இறைநிலை இயக்கம். நன்றி, வணக்கம்.